back to the channel, Be You Defining. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ விண்டர் சீசன் வந்தாச்சு. விண்டர் சீசன்ல நிறைய பேருக்கு பெரிய ப்ராப்ளம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைனஸ் தான். ஸ்கின்ல ட்ரைனஸ் இருக்கும், ஸ்கேல்ப்ல ட்ரைனஸ் இருக்கும், லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை அண்ட் டேமேஜாக இருக்கும். ஸோ இந்த விண்டர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நான் இன்னைக்கு வந்து ஒரு லிப் கேர் ருட்டீன் தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ நம்மளோட BeYouDefining சேனல்ல நிறைய நேச்சுரல் ரெமெடிஸ் வந்து ட்ரை பண்ணி எல்லாருமே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து பல பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. அதுக்கெல்லாம் பெரிய பெரிய நன்றி. என்னை நம்பி நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கும் ரிசல்ட் கிடைச்சதுல வந்து எனக்கு பெரிய சந்தோஷம். அதை வந்து நீங்க எனக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட்டோட எடுத்து ஷேர் பண்ணும்போது அதை விட வேற சந்தோஷம் எதுவுமே இல்லை. தேங்க்யூ ஸோ மச், இட் ரியலி மீன்ஸ் அ லாட் டு மீ. என்னோட டிஐஒய் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு போதே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ஸோ தேங்க்யூ. ஸோ நம்மளோட சேனலில் கொஞ்ச நாள் வந்து நேச்சுரல் டிஐஒய்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர்னால நான் வந்து அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பிகாஸ் நான் வந்து ஒரு விஷயம் நான் வந்து ட்ரை பண்ணால் தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ எனக்கு அந்த ட்ரை பண்ணுறதுக்கு டைமே இல்லாதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றும் எடுத்து காமிக்க முடியறதில்ல. இனிமேல் நம்ம சேனலில் நிறைய நேச்சுரல் டிஐஒய்ஸ் எல்லாம் வரும். மறக்காம நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து ஒன்று ஒன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை சூப்பராக வந்து நல்ல ஓகே திருப்தி அடைஞ்சோடனே உங்களுக்கு வீடியோவை நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த வந்து ட்ரை லிப் சாப் லிப்ஸ் இருக்கு இல்லையா, அது இந்த விண்டர் சீசனில் பல பேத்துக்கு இருக்கும். அதை வந்து எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிப் ஸ்க்ரப் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் கா டேபிள் ஸ்பூன் பட்டைப்பொடி, இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அப்புறம் இன்னும் பவுடர் ஃபார்மில் இருக்கணும். அதனால் நான் வந்து இந்த குழவி வச்சு இடித்து பார்த்தேன், முடியல. அதனால் மிக்ஸி ஜாரில் பல்ஸில் வந்து ஒரே ஒரு சுற்று விட்டுட்டேன். நல்ல பவுடர் ஃபார்மில் வந்து நமக்கு கிடச்சிச்சு. ரெண்டும் நல்லா பிளெண்டும் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டிங்கன்னா, லெமன் ஜெஸ்ட்டு. இந்த லெமன் ஜெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த ஒரு லெமனை வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிஞ்சு நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பரில் நல்லா துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தோல் மட்டும் அழகாக பொறி பொறியாக அப்படியே விழுவும். அதுதான் லெமன் ஜெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த லெமன் ஜெஸ்ட் வந்து ஒரு கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு வைட்டமின் இ ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். இது ஈவியான் 400 நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேன் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது ரெண்டு ட்ராப் ஃபுட் கலரிங் வந்து சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கா டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ கன்சிஸ்டன்சி எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இந்த லிப் ஸ்க்ரப் நீங்கள் வந்து ரெண்டு வாரம் வரைக்கும், ஒரு தடவை பேட்ச் பண்ணிங்கன்னா ரெண்டு வாரம் வரைக்கும் உங்களுக்கு தைரியமாக வந்து தாங்கும். நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெளியே வச்சாலே ரொம்ப நல்லாயிருக்கும், கெடாது. ஸோ அதனால தான் நான் வந்து குட்டி குட்டி பேட்சில் இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். இந்த லிப் ஸ்க்ரப்பில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இது வீக்லி நீங்கள் வந்து 2-3 times யூஸ் பண்ணாலே போதும், உங்கள் லிப்ஸ் வந்து அவ்வளோ ப்ரைட்டாகவும் பிங்காகவும் சாஃப்டாகவும் வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டோட தத்துவத்தை நான் வந்து ஒன்றுன்னா வந்து சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து அது தெரிய வந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓ இதனால் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கிறது இந்த சர்க்கரை. இந்த சர்க்கரை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைகாலிக் ஆசிட் அதிகமாக இருக்கனால நம்ம லிப்ஸை வந்து கண்டிஷன் பண்ணி நம்ம லிப்ஸில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக ஒர்க் ஆகும். பட்டை பவுடி எதுக்கு சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி லிப்ஸை வந்து ஃபுல்லாக காமிக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். அடுத்தது லெமன் ஜெஸ்ட் வந்து சேர்த்துருக்கோம். லெமன் ஜெஸ்ட்டில் வந்து வைட்டமின் சி சத்து இருக்குது. அது நேச்சுரலான ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பிக்மெண்டேஷன் குறைக்கிறதுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக ஒர்க் ஆகும். வைட்டமின் இ ஆயில் வந்து புது செல்ஸை வந்து ஜெனரேட் பண்ணி லிப்ஸை வந்து சாஃப்டன் ஆக்கி காமிக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். அடுத்தது தேன் சேர்த்துருக்கும். தேனும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிப்ஸை வந்து லிப்ஸோட கலரை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு, பிக்மெண்டேஷனை வந்து குறைக்கிறதுக்கு, லிப்ஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு, ஃபுட் கலரிங் வந்து அட்ராக்டிவ்னஸ் கொடுக்கறதுக்கு, நல்ல ஒரு
கலரிங் கொடுக்கறதுக்கு அந்த பிங்க்கு ரெட்டு நம்ம சேர்த்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்லேயும் அந்த கலர் வந்து மைல்டாக அந்த டிண்ட் விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. லாஸ்ட்டாக வந்து கோகனட் ஆயில் வந்து இதை கன்சிஸ்டன்சியெல்லாம் அதை ஒரு நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்கு கோகனட் ஆயில் வந்து சேர்த்துருக்கோம். கோகனட் ஆயிலில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும், நல்ல மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கோம் லிப்ஸை. அடுத்தது லிப் பேக் பார்த்துடலாம். லிப் பேக் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டிங்கன்னா பால் ஏடு தான். இங்கே வந்து என்னோடய பால் ஏடு பார்த்திங்கன்னா ரொம்பவே திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நான் யூஸ்வலாக வந்து பால் ஏடு எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். நான் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுவேன், லிப்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி பல விஷயத்துக்கு வந்து நான் இந்த பால் ஏடு வந்து ரொம்பவே ட்ரஸ்ட் பண்ணுவேன். அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள். அதை பற்றி டீட்டெயில் வீடியோவாக நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் உள்ள பால் ஏடு தான் இருக்குது. இதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவே நான் எடுத்துக்கிறேன். அது கூடவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கா டேபிள் ஸ்பூன் அளவு வீட்லேயே செஞ்ச மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கிறேன். முகத்துக்கு போடுற மஞ்சளும் எடுத்துக்கலாம், இல்லை சமையலில் போடுற மஞ்சள் கூட நீங்கள் இந்த டைமில் வந்து எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கெட்டியாக இருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கெட்டியாக இல்லைன்னா விட்டுடுங்க, இது ரெண்டுமே போதியமான அளவு. என்னது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால நான் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணோடனே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த பேக்கை வந்து நம்ம லிப்ஸில் வந்து நம்ம போடணும். இந்த லிப்ஸில் போட்டுட்டு ஒரு 10 minutes வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தொடச்சி எடுத்துடலாம், இல்லை வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். பால் ஏடு சேர்த்துருக்கோம். பால் ஏடில் வந்து உங்களுக்கு லாக்டிக் ஆசிட் இருக்குது. லாக்டிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லிப்ஸோட கருமையை வந்து நீக்கி பிங்க் லிப்ஸ் கொண்டு வரதுக்கு உதவி பண்ணும். அடுத்தது வந்து இதில் வந்து மஞ்சள் வந்து சேர்த்துருக்கோம். மஞ்சள் வந்து குர்குமின் கண்டென்ட் இருக்கனால உங்கள் நேச்சுரலான லிப் கலர் கொண்டு வரதுக்கு ரொம்பவே உதவி பண்ணும். மூணாவது ஸ்டெப்பை நம்ம பண்ண வேண்டியது லிப் பாம் அப்ளை பண்ணணும். லிப் பாம் இல்லைன்னா நீங்கள் வந்து வேஸ்லின் அப்ளை பண்ணலாம். டே டைமில் வேஸ்லின் அப்ளை பண்ணிக்கலாம். நைட் டைமில் இன்னும் டீப் ஹைட்ரேஷன் வேணும், லிப்ஸ் வந்து ரொம்பவே ட்ரையாக இருக்குது, சாப்டாக இருக்குது, ஒரு மாதிரி ரத்தம்லாம் வடிஞ்சு வருதுன்னா நீங்கள் வந்து அந்த டைமில் போரலின் வந்து யூஸ் பண்ணலாம். போரலின் வந்து உங்களோட லிப்பில் இருக்க மாய்ஸ்சரைசரை வந்து லாக் பண்ணி உங்களோட லிப்ஸை வந்து சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீரியஸாக ஜஸ்ட் ஒன்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தாலே போதும், உங்களுக்கு ஓவர் நைட்லேயே வந்து சூப்பர் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். எனக்கு அது பர்சனலாக ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு, அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இதை சஜஷனாக வந்து ஃபீட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக ஒரு டிப், நீங்கள் தூங்க போகும்போது நைட் டைம் வந்து உங்களோட தொப்புளில் கடுகெண்ணை வந்து தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட லிப்ஸ் வந்து நேச்சுரலாகவே பிங்காகவும் சாஃப்டாகவும் அண்ட் உங்களோட பிக்மெண்டேஷன்லாம் போக்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ் மை டியர் செல்லக்குட்டீஸ், இந்த டிஐஒய் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதில் தான் டேக் கேர். டாடா, பை பை.